போரை நடத்தி காசு கொடுத்து சிங்களனுக்கு கூட நின்று எங்களை கொன்று குவிச்சு நாடற்றவர்களாக்கி ஏதிலிகளாக நாடை அண்டி உண்டி எல்லா நாடுகளும் போய் நிற்க வச்சு எனக்கு சம்மந்தமில்லாத நாடு ஆஸ்திரேலியா எனக்கு அடைக்கலந்தது. எனக்கு எந்த சம்மந்தமில்லாத கனடா என்னை யாரோ தழுவிக்கொள்ளுது, கட்டி அணைத்துக்கொள்ளுது. ஐரோப்பிய நாடுகளில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க்கு, நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடும் எங்களுக்கு நாங்கள் எதிரிகளாக வந்து ஏற்றுக்கொண்டு நாளை இந்த ஆண்டுகளை கடந்த பிறகு குடியுரிமை தருது, தன் சொந்த தாயக பிள்ளைகளாக எங்களை தழுவிக்கொள்ளுது. ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இது ஓ நாடா? சீமான், இன்னும் தனியாக ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய்? ஏய், இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம். நீ என்னட்டு வந்து கொடி வச்சுக்கிற, அது வச்சுக்கிறலாம் பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும், நாங்கள் இங்குதான் இருந்தோம், இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்க இங்கு இருக்கவில்லை, நீங்களே இங்கு வந்தீர்கள். நீ எங்ககிட்ட வந்து மதத்தை பார்த்து பேசாத. மௌவா மைத்திரி சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க, அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க. மதம் தான் அரசாளுகிறது. அங்க எப்படி மனிதம் இருக்கும், அங்க எப்படி மனிதம் இருக்கும்? ஒரு மனிதனை நீங்க மகனாக தான் பார்ப்பீர்களா? அப்படித்தான் சிறுபான்மை பார்ப்பியா? அப்படித்தான் பெரும்பான்மை பார்ப்பியா? இது அயர்கட்டதனம், உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு நிலை இது. அப்படி இல்லை, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஓர் இறையை ஏற்று நபிமொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்று போன, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று போன ஒரு மதம் அது. அது காரணம், பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி, இனம். அதான் உண்மை, சரித்திர சான்று இருக்கு, வரலாற்று ஆவணம் இருக்கு. ஐரோப்பிய நாடு முழுக்க கிறித்தவர்கள் தான், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மன், ஸ்வீடன், நீஸ் ஆகிய எல்லாம் அங்க போய் பாரு, சுவிஸ் எல்லாரும் கிறித்தவம் தான். ஏன் எத்தனை நாடு? எதனால? மொழி, இனம். டென்மார்க் வேற மொழி, ஜெர்மன் வேற மொழி, பிரான்ஸ் வேற, பிரெஞ்சு அவன் மொழி வேற. அதனால மொழிதான், மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்து கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்கிறார்கள். ஒரே மதத்தை வச்சு என்ன, எங்கிட்ட மதத்தை வச்சு என்னப்ப, மராட்டி எனக்கு பொண்ணு விடுவானாடா, மராட்டி எனக்கு வியாபாரம் பண்ண விடுவானாடா, மராட்டி மந்திரி சபையில் தமிழ நான் இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா? என்ன சேட்டை, என்ன சேட்டை! இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம், மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா. மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநில உரிமை பெற்று. அதான் நீ செய்யணும். அது குறிப்பாக இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை இல்லை வச்சுக்க. நீ ஒரு கிண்டு கிரவுண்ட் இடத்து வச்சிருக்கா, உலகம் பூரா கிறிஸ்தவ இஸ்லாமியம் தான் இருக்கேன். அதே மாதிரி அமெரிக்கா சொல்லுது, ஏப்பா இங்கே இருக்கிற இந்துலாம் கிளம்புப்பா, குடியுரிமை அற்றவன்ப்பா, கிளம்பு கிளம்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது, அதே மாதிரி ஃப்ரான்ஸ் சொல்லுது, அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது, அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது, அதே மாதிரி நார்வே சொல்லுது, அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது, கனடா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லிருச்சு கிளம்புப்பான்னு. அவன் இங்கே பார்த்துருக்க வேலை, நீங்கள் கொடுப்ப வேலை வச்சிருக்கியா, வக்கு இருக்கா அவனுக்கு? உன்ட்ட இல்லைன்னு தானே அங்கே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கியான். உன் சனியம் பிடிச்ச அந்த நாட்டிலேருந்து ஆட்சியில் இருக்காமல் போகணும்னு போயிருக்கேன் சொல்லு. அவன் திருப்பி அனுப்பப்பட்டா ஒன்னே மாதிரியும் ஒருத்தருக்கேன், இங்கே ட்ரம்ப்னு ஒருக்கிருக்கேன், அவன் இங்கே அனுப்பி விட்டான்னா நீ என்ன பண்ணுவ? அவன் வாழ்கிற வசதியான வாழ்க்கையை கொடுக்க அவங்க துப்பு இருக்கா? அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கியா? நீ என்ன பண்ணுவ? பக்கோடா வைக்க விட்டுருவேன் இல்லை டீ. அவன் பக்கோடா வைப்பா, உனக்கு டீயா வர நல்லா ஓடும். ஏன்னா பக்கோடா தினமே ஒன்று டீ குடிக்கணும்ல. வாருல்ல இவங்கள எவ்வளவா அந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, தொழில் வளர்ச்சி, பூ கேவலம். வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளை வச்சு கொடுக்க முடியாது அவன் நல்ல வெங்காயத்தை, வெங்காயங்களால முடியல. விவசாயி 7 ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ, அது வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு முரண் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செய்தி போட்டிருக்கான் ஒரு தம்பி, அது ஆதாரப்பூர்வமா, வெங்காயம் வித்து ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகி வீடு கட்டிட்டாரு, பார்த்து கார் வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டு இருக்காரு. 2 கோடிக்கு அதிபதி வெங்காயம் வித்து. நாம விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்தோம், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு நாள் உன்னை மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அறுத்து கண்ணில் நல்லா தேய்ச்சி விட்டு வெங்காயம் பாருங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறா. டே
அவன் போராடுற பிள்ளைகள அடிச்சு கொள்றாடா, அதை வன்முறைன்னு பேச அது சுலுக்கிக்கிறோம். நான் பேசுன வன்முறைன்னு பேசினதே இவ்வளவு கொடுமையா இருக்கு. செஞ்சன்னா எப்படி இருக்கும்? இப்ப நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்கள் போறல்ல. என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தர்றது? அதிகபட்சம் ஒரு பத்தாண்டு, அஞ்சாண்டு இல்லை பத்தாண்டு அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா இருப்பா. அதுலாம் 130,000 பேர் என் மக்களுக்கு கணக்கெடுப்பேன் குடியுரிமை கூட. இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா, அந்த குடியரசில் அவன் குடியுரிமை. நான் ஏற்கனவே வரைவில் கொடுத்துருக்கேன், எல்லா பிள்ளைகளையும் போல் என் பிள்ளைகள் பள்ளிக்குள்ளி சேர்த்து படிக்க வைப்போம், அவர்களுக்கு அரசு பணியில் வேலை கொடுப்போம். நீ அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பா, ஐயோ குயோ ஐயோ ஐயோ பத்திரிக்கையாளர் இவருக்கு இதற்குத்தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம், இவர் பிரியவாணிவாதி, இவர் செப்பரேட்டிஸ்ட், இவர் ஒரு தீவிரவாதி, நான் இந்திய நாட்டை துண்டாட வந்தார் வந்தார் நம்ம போயிட்டு இருப்பேன். ஆனால் என் உள்ளுக்குள்ள ஒரு பஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது, நம்ம போயிட்டே இருப்பேன். அதை பேசுவோம். அப்போ கேட்கும்போது இந்த நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா சந்தேகமாக இருக்கிறது. நான் ஆமாம், இந்த நாடு இந்தியாவில் தான் இருந்ததா எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ என்ன கொடுத்துருக்க? எனக்கு என்ன கொடுத்துருக்க? என்ன கொடுத்துருக்க? நீ ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போனதில் எனக்கு எத்தனை 1000 கொடுத்துருக்க? 100 திருப்பி கொடுத்துருக்கியா? ஜிஎஸ்டியில் கொடுக்கல. நான் வந்தால் நீ வாங்கிடுவேன் ஜிஎஸ்டி, நோ வரி. நீ வெள்ளக்காரங்காலத்தில் வரிகூடா இயக்கம் நடத்தின மாதிரி நான் உன் காலத்தில் வரிகூடா இயக்கம் நடத்துவேன். போடா வரி கிடையாது, ஒரு வயலுக்கு வரி கிடையாது. கணக்கு கண்டு தான் தானம், எனக்கு மிச்சம் இருந்தால் தாரே வாங்கிட்டு போ, எனக்கே பத்தலை போ. ராஜா உனக்கு சோறு போடுறேன் சரி, ஆனால் உனக்கு போட்டு உன் தட்டில் பிச்சடி சாப்பிட முடியாது, புரியுதா? நீ என்னை விட மாட்ட. ஏன்? இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் 2வது நான் தான். 6,000 கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு, மத்திய அரசு தருமா? தராது. ஆனால் அங்க போகும் ரஷ்யாவுக்கு 6,000 கோடி நான் கடன் கொடுக்குறேன். பெரிய குபேரர் பேரவர் நீயே பிச்சைக்கார நாடுடே, நீயே 4 புள்ளிக்கு கீழே போயிட்டு இருக்கே, பாகிஸ்தான் பங்களாதேசத்தான் நேபாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்கா, உலக வங்கி உனக்கு சொல்லுது காதல விழுதா? எப்பா கீழே போயிட்டு இருக்கப்பா, உனக்கு ஒரு கவலையும் இல்ல. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், தட்ஸ் ஆல். அது போதும் உனக்கு. நீ நாடு மக்களை பெற்றுக்க தம்பிகளா, என் அன்பு பிள்ளைகளே, நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, அது அவசியம் இருக்காது. முடிச்சு விட்டுருவான். நான் சொல்லதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது. நான் 5 தலைநகரம் மாற்றுவேன்னா இவர் காமெடியாக பேசிட்டு அந்த சேர்மன் ரெட்டி 3 தலைநகர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானும் சொல்லி சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டேன். தம்பி எல்லாம் கிட்ட வந்து சீக்கிரம் வாங்கினேன், காமெடியிலண்ணே நீங்களா வந்து ஏதாவது விடுமுறை விடுங்கண்ணே, ஏதாவது தம்பி அண்ணே சீக்கிரம் வாங்கினேன். நானாக மாட்டேங்கிறேன், ஏப்பா நானாப்பா மாட்டேங்கிறேன், எதப்பா சீக்கிரம் வாங்கினேன்.